எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கான்ஜுகேட் பீம். ஸோ ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் பீமில் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதில் இப்போ நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிறது கான்ஜுகேட் பீம். இப்போ வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை கான்ஜுகேட் பீமை யூஸ் பண்ணி, அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, வாட் இஸ் கான்ஜுகேட் பீம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இஸ் அன் இமேஜினரி பீம் ஆஃப் லென்த் ஈக்குவல் டு தி ஆக்சுவல் பீம் லென்த், ஓகேங்களா? ஸோ இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் எனக்கு ஏ பீம் ஒரு பீம் கொடுத்துருக்காங்க, அதோடய லென்த்து வந்து எல், ஓகேங்களா? அப்போ கான்ஜுகேட் பீமுடைய லென்த்தும் எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சேம் எல். ஸோ லென்த்து வந்து மாறாது, 5 மீட்டர்னா 5 மீட்டர் தான் இருக்கும், ஓகேங்களா? 6 மீட்டர்னா 6 மீட்டர் தான் இருக்கும். பட் த லோட் இஸ் ஈக்குவல் டு தி எம் பை இஐ ஆஃப் தி டயக்ராம், பட் லோடு வந்து சேம் கிடையாது. இதில் வந்து சப்போஸ் எனக்கு 5 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, அதே 5 கிலோ நியூட்டன் இங்கே ஆக்ட் ஆகுமானா கிடையாது, ஓகேங்களா? அப்போ லோடு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, எம் பை இஐ. ஸோ இது வந்து பெண்டிங் மூமெண்ட். ஸோ பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணும் அப்படின்னா, டிவைட் பை இ இன்ட்டு ஐ, யங்ஸ் மாடுலஸ் அண்டு மொமெண்ட் ஆஃப் இனேஷியாவில் என்ன பண்ணோம், அந்த வேல்யூவில் நம்ம டிவைட் பண்ணால் தான் நமக்கு அந்த பீமில், கான்ஜுகேட் பீமில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ லென்த்து சேமாக இருக்கான, லோடு வந்து சேம் கிடையாது. எம் பை இஐ தான் கான்ஜுகேட் பீமில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு, ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கான்ஜுகேட் பீம் மெத்தடில் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இது மாதிரி ரெண்டு எண்டில் ரெண்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீம் கொடுக்கும்போது அது எப்படி சால்வ் பண்ணலாம் கண்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பீம் கொடுத்தாங்க, மிடில் வந்து ஒரு லோடு ஆக்ட் ஆகுது, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். ரியாக்ஷன் அட் போத் எண்ட்ஸ், ஓகேங்களா? ரெண்டு எண்ட்லையும் என்ன பண்ணணும், ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன ரியாக்ஷன், ஆர்ஏ ஆர்பி. ஸோ இதுதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ எடுத்தால் தான் எனக்கு ஆர்ஏ இல்லைனா ஆர்பி வேல்யூ என்ன பண்ணோம் கிடைக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லோன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ஆர்ஏ ஆர்பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஓகேங்களா? ரைட். செகண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ட்ரா தி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ட்ரா தி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், ரியாக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம், ஸோ இது வந்து இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், இந்த இடத்துல ரியாக்ஷன் ஆர்ஏ, இது வந்து ஆர்பி, ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். சப்போஸ் எனக்கு பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ வந்து எம்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். ஸோ பிஎம்டி டயக்ராம், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் என்ன பண்ணிட்டேன், அப்போ ட்ரா பண்ணிட்டேன். ஸோ அதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணால், ட்ரா தி கான்ஜுகேட் பீம். ஸோ இப்போ ட்ரா தி கான்ஜுகேட் பீம், ஓகேங்களா? கான்ஜுகேட் பீம் வந்து ட்ரா பண்ணும், அதுக்கு என்ன பண்ணும், லென்த் வந்து மாறாது. ஸோ இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே ரியாக்ஷன் ஆர்ஏ ஆர்பின்னு இருந்துச்சு, பட் இங்கே ரியாக்ஷன் வந்து ஆர்ஏ ஸ்டார் ஆர்பி ஸ்டார்னு எழுதிக்கிறேன், ஆர்ஏ ஸ்டார் ஆர்பி ஸ்டார்னு எழுதிக்கிறேன், ஓகேங்களா? இங்கே ஏற்கனவே ஆர்ஏ ஆர்பி இருக்குது, அதனால் ஆர்ஏ ஸ்டார் ஆர்பி ஸ்டார், ஏன்னா ஏற்கனவே இந்த ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ ட்ரா த கான்ஜுகேட் பீம் வரைய போகிறோம். இப்போ இங்கே என்ன பண்ணணும், ஏற்கனவே மொமெண்ட்டு எம்னு கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணணும், இந்த எம் வந்து இஐயால் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வரும்போது எம் டிவைட் பை இஐ. ஸோ இந்த ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம் டிவைட் பை இஐ. ஸோ அதான் இந்த எம் பை இஐங்கிறது இந்த பீமில், கான்ஜுகேட் பீமில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு. ஸோ லோடு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோம், அடுத்த ஸ்டெப்பில் இந்த பீம் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஆர்ஏ ஆர்பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது என்ன, அது ஆர்ஏ ஸ்டார் ஆர்பி ஸ்டாருங்கிறது
reaction acting on the conjugate beam. அப்ப reaction வந்து find out பண்ணும். எங்க அப்படினு பாத்தீங்கன்னா to find the reaction in conjugate beam. So conjugate beam ல act ஆகக்கூடிய reaction RA star RB star நம்ம என்ன பண்ணோம்? find out பண்ணோம். So இத நம்ம RA RB கண்டுபிடிக்கணும்னா taking moment about A. எடுத்தத நமக்கு RB value என்ன பண்ணோம்? கிடைக்கும். அத வச்சு நம்ம RA என்ன பண்ணிரலாம்? find out பண்ணிரலாம். ஓகேங்களா? So அதுக்கு அப்புறம் ஸ்டெப் நம்பர் 5 நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பாத்தீங்க அப்படினா ஸ்லோப். So conjugate beam ல so actual beam ல எவ்வளவு ஸ்லோப் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படினா அது எதுக்கு ஈக்குவல் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த conjugate beam உடைய ஷியர் ஃபோர்ஸ் அட் தி பர்టిక్యులர் பாயிண்ட். சப்போஸ் நம்ம ஸ்லோப் அட் A கண்டுபிடிக்கிற அப்படினா இந்த Aங்கற பீம் conjugate beam ல எவ்வளவு ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படினா தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் இன் ஆக்சுவல் பீம். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்லோப் அட் A கண்டுபிடிக்கிற அப்படினா அது எதுக்கு ஈக்குவல் அப்படினா ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ இன் கான்ஜுகேட் பீம். ஸோ கான்ஜுகேட் பீம்ல ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா? எதுல அட் ஏ. இந்த ஏங்கிற பாயிண்ட்ல ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ ஆக்ட் ஆகும் இல்லையா? அது வந்து அந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்லோப்புக்கு ஈக்குவல். அப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்ல எவ்வளவு ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ இருக்கு அதை கண்டுபிடிச்சாலே போதும் அந்த பாயிண்ட்ல எவ்வளவு ஸ்லோப் நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம் ஆக்சுவல் பீம்ல. ஓகேங்களா? அடுத்தது டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஃபைனலா டிஃப்ளெக்ஷன். ஸோ டிஃப்ளெக்ஷன் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட். ஸோ பெண்டிங் மூமெண்ட் அண்ட் கான்ஜுகேட் பீம். இப்போ ஆக்சுவல் பீம்ல எனக்கு இந்த ஏங்கிற பாயிண்ட்ல எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் இந்த சிங்கிற பாயிண்ட்ல எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் கான்ஜுகேட் பீம். இப்போ இந்த பாயிண்ட்ல இது சிங்கிற பாயிண்ட் இந்த ஆக்சுவல் பீம் சியில் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் இந்த டிஃப்ளெக்ஷன் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பாயிண்ட் இந்த இடத்துல எவ்வளோ பெண்டிங் மூமெண்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ ரெண்டுமே இதை கால்குலேட் பண்ணால் போதும் எனக்கு டிஃப்ளெக்ஷன் வேல்யூ வந்து என்ன பண்ணிடும் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது தெளிவாக புரிஞ்சுது அப்படின்னா நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல கான்ஜுகேட் மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ என்ன பண்ணிடலாம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா?